அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லவ்லி ஹோமேக்கர்ஸ் கிச்சன். இன்னைக்கு நான் உங்களுக்கு கசப்பே இல்லாம ஒரு சூப்பரான பாவக்காய் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிக்க போறேன். நம்ம பாவக்காயை என்னதான் பொரியல், குழம்பு, மசால்னு செஞ்சாலும் சிலருக்கு அந்த கசப்பு டேஸ்ட் இருக்கனால பிடிக்காது. நீங்க ஆனா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, அந்த டேஸ்டே சூப்பரா இருக்கும். நம்ம இதை ரைஸ் கூடயும் சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைம்ல ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இதுக்கு இன்னைக்கு நான் ஒரு பெரிய சைஸ் பாவக்காய் எடுத்திருக்கேன். இந்த ஓரங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல், ரொம்ப தடிமனாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம். இதோ இந்த அளவு இருக்கணும். இப்போது நான் இந்த பாவக்காயில் இருக்க விதைகள் எல்லாத்தையும் எடுத்துடுறேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இது கூட அரை டீஸ்பூன் அளவு உப்பு, ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு சரியாக 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு அரிசி மாவுலாம் நிறைய சேர்த்துடக்கூடாது, அப்புறம் மொறுமொறுன்னு வராது. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு தயிர், 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு, இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு 15 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இங்கே நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம மசால் பரட்டி வச்சுருக்க பாவக்காயை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை மிதமான தீயில வச்சு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுங்க. நீங்கள் இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா ஒரு பேன் இல்லைன்னா தோசைக்கல் வச்சு நம்ம ஃபிஷ் ஃப்ரைலாம் பண்ணுற மாதிரி கூட பண்ணி எடுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்ல ஃப்ரை ஆகிடுச்சு, தனியாக எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, கசப்பே இல்லாத மொறுமொறுன்னு சூப்பரான ஒரு பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் சாதம், ரச சாதம், வெரைட்டி ரைஸ்னு எல்லாத்தோடையுமே சூப்பராக இருக்கும். இதை ஈவினிங் டைமில் அப்படியே ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிடலாம். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னுடைய சேனல் லவ்லி ஹோம்மேக்கர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.